காலாராய்ச்சி எப்படின்னு கேட்டாங்க. சொற்களை வைத்து ஆராய்தல் என்பதை வையாபுரியார் தான் அதிகமாக செய்திருக்கிறார். வையாபுரி பிள்ளைன்னு ஒரு அறிஞர் இருந்தார், அவர் சொற்களை வைத்து தான் ஆராய்ச்சி பண்ணார். இந்த சொல் இப்படி இருக்கிறது, எனவே இது பிற்காலமாக இருக்கும், இது பழைய சொல்லாக இருக்கிறது, எனவே முற்காலமாக இருக்கும் என்று சொற்களை வைத்து சொன்னார். அவரெல்லாம் முக்கியமாக சொன்னது, அது முக்கியம் அல்ல, சொல்லும் முக்கியம்தான், சொல்லும் ஒரு துணை, காலாராய்ச்சிக்கு சொல்லும் துணையாக இருக்குது. இப்போ உதாரணமாக சங்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வட சொற்கள் இருக்காது. வட சொற்கள் இருக்காது மட்டுமல்ல, வட சொற்களுக்கு பதிலாக அதை தமிழ்படுத்துவாங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், கர்ப்பக்கிரகம் என்று ஒரு சொல் இருக்குது. கர்ப்பக்கிரகம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்துகிறார் 10 பாட்டில். அப்போ என்ன சொல்கிறார், கருவொடு பெயரிய நிலை. கருவறை என்று சொல்லாம கருவொடு பெயரிய நிலைன்றார், ஒரு இடம்ன்றார். கர்ப்ப கிரகம் வடமொழி, அதை கர்ப்ப கிரகம்னு சொல்லாம கருவொடு பெயரிய நிலை என்று சொல்றார். இது சங்க இலக்கியத்தில் இப்படி வருது. இன்னொன்று, ஜம்புத்தீவு. ஜம்புத்தீவு என்பது இலங்கை பக்கம் இருக்கிறது, ஜம்புத்தீவுன்னு சொல்லுவாங்க. ஜம்பு என்றால் நாவல் மரங்கள் அங்கே நிறைய இருந்தது, எனவே நாவல் மரங்கள் இருந்ததுனாலே அது ஜம்புத்தீவு என்று வந்ததுன்றாங்க. சில பேர் வேடிக்கையாக சொல்கிறாங்க, நாவல் படம் கருப்பாக இருக்கும், நாவல் படம் கருப்பாக இருக்கு இல்லையா, அதுபோல் கருப்பாக இருந்தவங்களாம் நாவலம் தீவுன்றாங்க. நாவலம் தீவில்லை, நாவல் மரங்கள் மட்டும் இல்லை, நாவல் போல கருப்பாக இருந்தார்கள், எனவே நாவலம் தீவுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அது கருத்து வேறுபாடு, இருக்கட்டும். நாவல் மரத்திற்கு ஜம்புன்னு பேர். திருவானைக்காவல்ல திரு வெண்ணாவல் வெண்ணாவல் கீழே பெருமான் இருக்கிறான் என்று சொன்னால் ஜம்புகேஸ்வரர், ஜம்புகேஸ்வரன் நம்ம அவரை சொல்லுவோம். ஜம்பு என்றால் நாவல் மரம் இல்லையா. இதுல பொண்ணுக்கு 4 வகை பொண்ணுல சாம்பூநதம் என்று ஒன்று, சாம்பு ஜம்பு போல, ஜம்புத்தீவு என்பது போல சாம்பூநதம் என்று அது ஒரு பெயர். சாம்பூநதம், ஆடகம், கிளிச்சரை என்றெல்லாம் வரும் பொண்ணு பொண்ணுல. அல்ல, சாம்பூநதம் என்ற பொண்ணை சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, நாவலோடு பெயரிய புலம்ன்றார். நாவல் என்றால் ஜம்பு, எனவே சாம்பூநதம். ஜம்பு என்பது நாவல் மரத்தை குறிக்கும், அந்த நாவல் மரத்தை குறிப்பதற்காக நாவலோடு பெயரிய நாவல் போல இருக்கிற பெயருள்ள பொன் என்றால் ஜாம்பூநதம் என்று சொல்லாமல் நாவலோடு பெயர் என்றார். அதே மாதிரி கேசி, கேசத்தை உடையது கேசி, அது குதிரைக்கு பிளறி வயிறுக்கு இல்லையா, கேசத்தை உடையது கேசி. அது எப்படி சொல்றாங்க என்றால் கூந்தல் மா, கூந்தல் மா அப்படின்றாங்க. இதெல்லாம் சங்க இலக்கியத்தில். கம்பராமாயணத்தில் நரசிங்கம்னு வருது, நரசிங்கமூர்த்தி, அந்த பிரகலாதன் கதையில் அந்த நரசிங்கத்தை எப்படி சொல்றாரு தெரியுமா கம்பர், மானுட மடங்கள்ன்ற. நர நரர்கள்லாம் மானிடர், மனிதர்கள். சிங்கம்னா அது விலங்கு. மடங்கள், தமிழில் மடங்கள், சிங்கலுக்கு மடங்கள்னு பெயர் தமிழில். மானுடம் மனிதர்கள், எனவே நர சிங்கம் மானுட மடங்கள் என்று இப்படியெல்லாம் வடமொழி சொல்லக்கூடாது என்று அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது, அதிகமாக இல்லை. சில இடங்களில் வருது, சில இடங்களில் வரலாம், இப்படி வரலாம். ஆனால் திருக்குறளில் வையாபுரியார் சொல்றது போல எடுத்தவுடனே ஆதிபகவன் வருது, மந்திரின்னு வருது, பாக்கியம்னு வருது. இதெல்லாம் திருக்குறளில் உள்ள சொற்கள், பாக்கியம், மந்திரி, இதெல்லாம் இதெல்லாம் பிற்காலத்தை வந்ததால திருவள்ளுவருடைய காலம் ரொம்ப பின்னாலும் அவர் சொல்றார், சொல்ல வைத்து சொல்றார், அவர் சொல்ல வைத்து மட்டும் சொல்றார். என்ன சொல்லலாம், சங்க காலத்தில் இருந்த அந்த சொற்கள் திருவள்ளுவர் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் ஏறக்குறை 100 100 100க்கு மேலே எழுதுகிறார் சொற்களை, 100க்கு மேல் இருக்கிற சொற்கள் வடமொழி சொற்கள், எனவே அது பின்னால 4-5வது நூற்றாண்டு தான் என்று அவர் வையாபுரியார் அப்படி ரொம்ப பின்னால திருவள்ளுவரை கொண்டாடுறார். அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து மரவெடிகள் போனெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இல்லை, அது கிபி 1 சங்கம், சங்கத்தை ஒட்டி, கடைச்சங்க காலத்தை ஒட்டி நமக்கு திருக்குறள் வந்திருக்கிறது.
திருக்குறளை ஒட்டித்தான் பின்னாலே நமக்கு சிலப்பரிகாரம் மணிமேகலை வந்தது என்று நாம் சொல்றோம். இதை எப்படி, அப்ப சொல் மட்டுமல்ல பொருள், என்ன பொருள் என்று சொன்னால், இவர் திருவள்ளுவருடைய காலத்துல தான் அவர் ஒன்று சொல்றார், பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயில் என்று வண்டியில மயில் பீலையெல்லாம் ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். மயில் பீலையை ஏற்றி கொண்டு போறது பார்க்கிறார், நிறைய ஏற்றி கொண்டு போயிருக்கார். அதை பார்த்துட்டு தான் பாடுறார் வள்ளுவர், பீலிபை சாகாடும் அச்சிரும். மயில் இறகு ரொம்ப மென்மையானது, அதே மென்மையான மயிலிறகு நிறைய நீங்க போட்டு போனீங்கன்னா வண்டியினுடைய அச்சு முறிஞ்சு போகுன்றார். பலி எறிதல் என்ற அதிகாரத்தில் இந்த உதாரணம் சொல்றார். உடனே என்ன செய்யறாங்க, அப்போ வண்டியிலே மயில் பீலியை ஏற்றி கொண்டிருந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறார், அதான் சொல்றார், இல்லைன்னா சொல்ல போறது கிடையாது. அதே மாதிரி அனிச்சப்பூவை சொல்லுகிறார், அன்னத்தை சொல்லுகிறார், இதெல்லாம் அப்போ நிறைய இருந்தது. அதெல்லாம் இருந்த காலம் பழைய காலம், எனவே ரொம்ப பிற்காலத்தில் சொல்ல முடியாது என்று அவர் சொன்ன உதாரணத்தை வைத்துக்கொண்டு அப்படி முடிவு பண்றோம். அப்புறம் இன்னொன்று தெளிவாக நீங்க பார்க்கலாம், சங்க காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில வெவ்வேறு வகையான வாழ்க்கை, அந்த பாட்டெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. தேர்ல போனான்றாங்க, குதிரையில வந்தான்றாங்க, போர் நடக்கிற போது இப்ப தொல்காப்பியத்தில் எல்லாம் வருது. அப்போ தேரிலே போதல், குதிரையிலே போதல் என்ற வாகனம் இருந்திருக்கு, அப்படிதான் அன்னைக்கு சென்றிருக்கிறார். துறைமுகப்பட்டினத்துல இவையெல்லாம் வந்து இறங்கின, இவையெல்லாம் ஏற்றுமதி ஆகின என்றெல்லாம் ஒரு பட்டியல் இருக்கு. பட்டினப்பாளையம் நீங்க பார்த்தீங்கன்னா காவிரி பட்டினத்துல கப்பல்லாம் வந்து இறங்குறது, மரக்கப்பல் தான் அதெல்லாம், மரக்கலம். அதை வந்து இவெல்லாம் இறங்குகின்றன, இறக்குகிறோம், நாம் இங்கிருந்து அனுப்புறோம். அப்புறம் அங்கிருந்து மது மது வகைகள் வந்தன, அவளுக்கு யவனர் என்ற வார்த்தை புதுசா சொல்றாங்க. நீங்க யா என்ற சொல் எழுத்திருக்கு இல்லையா, அது முதல்ல வராது நமக்கு. தொல்காப்பியர் காலப்படி, தொல்காப்பியர் காலத்துல அவர் முன்ன என்ன சொல்றார், யகரம் என்பது, யா என்பது ஆவோடு அல்லது யகரம் முதலாதுன்னு ஒரு நூற்பா, யாதுன்னு வரும், யார்னு வரும், யாவை, யானே ஒரு மரம், இப்படி யான்னு வரலாம், யா என்பது பன்மை அப்படி வரலாம். ஆனால் யா குரில் வராது, குரில் வராது என்று தொல்காப்பியர் சொல்றார். ஆவோடு அல்லது ஒரே எழுத்து தான், யாதான் வருமே தவிர மற்ற எதுவும் வராது யகரத்துலன்ட்டார் முதல்ல. இப்ப என்ன சொல்றோம், இப்ப நாம சொல்ற பொழுது யுகம், யூகி, யவ்வனம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அப்ப கிடையாது. ஏன்னா யகரம் அப்படி வராது, ஒரே எழுத்தா இருக்கிற நெடில் எழுத்தா இருக்கிற ஆ அதோட தான் வருன்றார் தொல்காப்பியர். அப்படி சொன்ன தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாலே சங்க காலத்துல பாட்டுல யமனர்னு வருது, யா வருது. அப்ப என்ன சொல்றாங்க, தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னால்தான் இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கும், யவனன் வருது. ஏன்னா தொல்காப்பிய விதிகளுக்கெல்லாம் மாறாக பலது இருக்குது, ஏன்னா காலம் மாறியதும் மொழி மாறியதாலே அங்க இருக்கிற மொழி இல்லை, இங்க வேற மாறி போச்சு. தபு என்று ஒரு எழுத்த சொல்ற ஒரு சொல்ல சொல்றார், தபுன்னு ஒரு சொல் சொல்றார், அது நமக்கு கிடையாது, இருந்திருக்குது தபுதார நிலை தபு என்று இருந்திருக்குது, அது பின்னால வரல. ஏனென்றால் தபு என்று எடுத்து சொன்னால் ஒரு அர்த்தம், தபு என்று படுத்து சொன்னால் ஒரு அர்த்தம், ஒரே சொல் தான். தபு என்று அழுத்தி சொன்னோம்னா அவனை கொல்லுன்னு அர்த்தம், தபு என்று மென்மையா சொன்னா நீ செத்து போன்னு அர்த்தம். இப்படிலாம் பொருள் இருந்திருக்குன்னு பாக்குறோம். தொல்காப்பிய மரபியில படிச்சு பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் சொல்றாரு, அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறி போச்சு. எனவே இதெல்லாம் காலத்துக்கு முன்னர் தொல்காப்பியம் இருந்ததாலே தொல்காப்பியர் தான் நமக்கு முதல்ல என்று வைத்து, அதுக்கு பின்னால சங்கப்பாடலை வந்திருக்கிறது. சங்கப்பாடலை இப்படி சில மாற்றங்கள், ஏன்னா ரோமானியர்கள் வந்து விட்டாங்க, நிறைய பேர் ரோமானியர்கள் வந்து இங்கே கலந்திருக்கிறார்கள் பார்க்கணும், நமக்கு பாட்டெல்லாம் இருக்குது. எனவே அந்த அப்ப அந்த ஒரு வார்த்தையை ரோமானியர்கள் வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், ஒரு புது சொல்ல சொல்லணும், புது சொல்ல சொல்ல வேண்டி என்ன பண்ணாங்க, யா என்ற எழுத்தை வைத்துக் கொள்வோம், ஏன்னா இதுவரை அப்படி வரல. எனவே புது எழுத்தாக இருக்குவது புது சொல்லாக உருவாக்கி, அது இதுவரை இல்லை இல்லையா, எனவே அவர்கள் அந்நியர்கள், நம்மவர்கள் அல்ல, அந்நியர்கள் என்பதற்காகவும் அந்நிய மொழியாக இருக்கிறது என்பதற்காகவும் யா என்றதை வைத்து, தமிழை வழங்காத முதலெழுத்தாக இருக்கிற யாவை வைத்து யமனர் என்று அவ்வளவு தூரத்துக்கு எண்ணி பார்த்து சொல்லியிருக்கிறான்னு பார்க்கும். அதனால் தொல்காப்பியருடைய அந்த அவருடைய நடைமுறைகள், அவர் சொல்கின்ற கல்வியல் கற்பியல்
அதையெல்லாம் வைத்து பார்த்தால் புறத்திணையல் எல்லாம் வைத்தால் வேறு வாழ்க்கை. மது குடித்திருக்கிறார்கள், தப்பே கிடையாது. சூதாடி இருக்கிறார்கள், தவறு கிடையாது. அந்த காலத்தில் சங்க காலத்தில் அப்படிதான் இருந்திருக்கிறார். மன்னர்கள்லாம் மது குடிக்கிறார்கள், புலவர்கள் மது குடிக்கிறாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க என்றால் வாழ்வியலை வைத்து பார்க்கிற பொழுது இவையெல்லாம் வெளிப்படுவதாலே இது காலத்துக்கு முந்தி என்று சங்க காலம் என்று பிரித்தார். தொல்காப்பியர் காலம், அப்புறம் சங்க காலம். சங்க காலத்திலேயே சில நூல்கள் எல்லாம் இருந்ததாக அப்ப சொல்லுகிறார்கள். முத்தமிழ் முத்தமிழ் என்று வணங்குவதாலே இயல் இசை நாடகம் என்று தமிழ் இருந்திருக்கும். நிறைய இயல் தமிழ் எப்படி நூல்கள் இருக்கிறதோ அதுபோல இசைத்தமிழ் நூல்கள், நாடகத்தமிழ் நூல்கள் என்று இருந்திருக்கும். அவையெல்லாம் பெயரளவிலே தெரிஞ்சதை தவிர தெரியல. அதனால இறையனார் கலவியில் உரை என்றது பின்னாலே வந்ததுல அந்த இசை பாடல்கள், இசை நூல்கள், நாடக நூல்கள் இவையெல்லாம் குறிக்கிறார். இவையெல்லாம் இருந்திருக்குது என்றால் அப்ப சங்கம் என்பது மூன்று தமிழாக வளர்த்திருக்கிறார்கள். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று வளர்த்திருக்கிறார்கள். எல்லா குறிப்பும் நமக்கு இருக்குங்க. சங்க இலக்கியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில் பார்த்தாலும் சரி, தொல்காப்பியத்தில் பார்த்தாலும் சரி, இசையை பற்றிய குறிப்புகள் உண்டு, பண்ணை பற்றிய குறிப்பு உண்டு. அதெல்லாம் இப்ப எப்படி பாடுகிறான்னு தெரியல. இதையெல்லாம் வைத்து காலத்தாலே முந்தியது என்று தொல்காப்பியர் காலம், சங்க காலம் கழிச்சாங்க. அப்புறம் சங்கம் மருவிய காலம் என்கிற பொழுதுதான் சிலப்பரிகாரம். சிலப்பரிகாரத்தில் வள்ளுவரை மேற்கோள் காட்டுறார். மணிமேகலையில் அதே குரலையே எடுத்து மேற்கோள் காட்டுறார். அது கூட சொன்னேன், தெய்வம் தொழால் கொன்னன் தொழில் செழுவான், பெய்யனை பெய்யும் மழை என்று. அப்ப பெய்யனை பெய்யும் மழை என்று சொல்ற அந்த குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலை எடுத்து இப்படி பொய்யில் புலவன் சொன்னான், திருவள்ளுவர் சொன்னார்னு வருது. பொய்யில் புலவனே வருது பார்க்க. அதே மாதிரி சங்கப்பாட்டை சொல்லுவாங்க ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது மகளினுடைய கருச்சிரைப்பது, அதாவது மகளிரை கொல்லுதல், அது கர்ப்பிணி பெண்களை கொல்லுதல், தந்தை தாயரை கொல்லுதல், அந்தணரை கொல்லுதல், இதெல்லாம் பெரிய பாவங்கள். இந்த மாதிரி பெரிய பாவங்கள் செய்தாலும் அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு. வழுவாய் மருங்கில் கழுவாய் உள, ஆனால் ஒருவன் செய்தி கொண்டோருக்கு உய்தி இல் என அறம்பாடிற்றே என்றால், அந்த அறம் என்பது திருக்குறள்றான். செய்தி கொண்டோருக்கு உய்தி இல்லை என அறம்பாடிற்றேன்னு சொன்னா எல்லா எல்லா பாவங்களுக்கும் உய்வு உண்டு. அதான் நன்றி கொண்டார்க்கும் பாட்டு. ஆனால் செய் நன்றி கொன்ற பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்று திருவள்ளுவர் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மாதிரின்னு சொல்றார் இல்லையா. அது அறம் என்று சொல்லப்படுகின்ற ஆலத்தூர் கிழாருடைய பாட்டு புறநானூற்றில் அந்த திருக்குறளைத்தான் சொல்லுகிறான்னு சில பேர் சொல்றாங்க. திருக்குறள் காலத்தால் கொஞ்சம் பிந்தி வந்தது, அவர் கொஞ்சம் முன்ன வாழ்ந்தார். அறநூல் அது பொதுவாக தமிழில் அப்படி அறநூல் இருந்திருக்கிறது, அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் என்று என்னென்றி கொண்டாருக்கும் உய்வுண்டான்னு சொல்லுகிறான்னு சொல்றாங்க. கருத்து வேறுபாடு. அப்ப அந்த பொருள்களை வைத்து கருத்தை வைத்து காலத்தை சொல்லுகின்ற வழக்கம், முந்தியா பிந்தியா என்று சொல்லுகின்ற வழக்கம் நமக்கு இருக்கிறது. இப்ப மாணிக்க வாசகரை வைத்துக் கொள்ளுங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, மாணிக்க வாசகரை சொல்ற பொழுது தேவார காலத்துக்கு முந்தின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம், மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துல விநாயகரை பற்றி குறிப்பு இல்லை. தேவாரத்துல விநாயகரை பற்றி குறிப்பு நிறைய இருக்கு. அதே போல பல்லவரை பற்றி குறிப்பு கிடையாது, தேவாரத்துல பல்லவரை பற்றி குறிப்பு இருக்கிறது பார்க்கணும். அப்புறம் இன்னும் இது சமணர்களை, சமணம் பார்த்த சமணரை பற்றி குறிப்பு கிடையாது, ஆனா அங்க திருவாசகத்துல கிடையாது. அதை வைத்து பார்க்கணும். அதே போல அன்னைக்கு கூட சொன்னேன், மதுரை கூடல் என்று ரெண்டு தான் அவர் சொல்றார். தேவார காலத்துல ஆளவா என்று ஒரு வார்த்தை வருது. பாண்டி நாட்டில் இருந்த அமைச்சர், பாண்டி நாட்டுடைய பாண்டி நாட்டில் நடந்த அருள் விளையாடுகள் எல்லாம் சொல்லுகிறார், அவர் தொகுத்து சொல்றார் கீர்த்தி திருவரில். ஆனா ஆளவா என்று சொல்ல சொல்லலை என்பதால் அப்ப தேவார காலத்துக்கு முந்தையவராக இருக்கலாம். காரணம் ஞானசம்பந்தரை பற்றிய குறிப்பு எல்லாரும் சொல்றாங்களே, கழுமலத்து சொல்லுகிறார் சீர்காழிகை, ஞானசம்பந்தர் சொல்லல் இல்லையா, அப்போ அவருக்கு வந்து இருக்கலாம் என்று. இப்படி இலக்கியங்களை இலக்கிய சார்ந்த மிக முக்கியம் முதல்ல காலாராய்ச்சிக்கு முதல் அதை வைத்துக் கொண்டார். அதற்கு பின்னால வரலாற்றில் இருக்கிற கல்வெட்டுக்கெல்லாம் பின்னால வந்தது, கல்வெட்டுக்கெல்லாம் ரொம்ப பின்னால வந்தது. எனவே இப்படி முதல்ல ஆராய்கின்ற ஆராய்ச்சியில காலாராய்ச்சியில் அப்படிதான் செய்யறாங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கம்பர் முந்தியா, சேக்கிழார் முந்தியா என்று ஒரு கேள்வி உண்டு.
ஏன்னா ஏறக்குறைய எல்லாம் 12ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள் இருக்கு, ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. ரொம்ப முன்ன கொண்டு போக முடியாது கம்பரை. ஆனால் பலர் என்ன பண்றாங்க, கம்பர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான், கம்பர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் 12ஆம் நூற்றாண்டு இல்லைன்ட்டாங்க. அதுக்கு மறுக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, கம்பருடைய பாட்டு இருக்கட்டும், ஒரு புறம் இருக்கட்டும், பாட்டை விட்டுருது, அவரை ஆதரித்தது யார் என்று சொன்னால் சடையப்ப வள்ளல்னு இருக்கு. அதுக்கு பாட்டு ராமாயணத்திலே சார்ந்து இருக்கு. சடையப்ப வள்ளலை பாராட்டுற பாராட்டுதல் பாராட்டுற கடைசியில் கூட அந்த மகுடம் எடுத்து கொடுக்குற பொழுது சடையப்ப வள்ளலுடைய மரபிலே இருக்கின்றவர்கள் ராமனுக்கு மகுடத்தை எடுத்து கொடுத்தாலும் கற்பனையா பாடுறார். அப்ப அவரை ஆதரித்து சடையப்ப வள்ளல் தான். ஆனால் அப்ப ஏன் சடையப்ப வள்ளல் ஆதரிக்கிறார், ஒரு பெரிய புலவர் என்றால், மன்னர்கள் அதிகமாக வாழவில்லை அப்பொழுது, மன்னர்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. மன்னர்கள் புலவர்களை ஆதரித்து எப்படி சேக்கிழாரை ஆதரித்து பெரிய புராணம் பாடுன்னு ஒரு அனபாய சோழன் சொன்னானோ, அதுக்கு பின்னால் நீங்க சோழருடைய மரபிலே நீங்க பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலத்துங்களுக்கு பின்னாலே அதிகமாக சோழ பரம்பரை வளரல, தேய்ந்து போகிறது. எனவே அந்த காலத்துல வள்ளல்கள் தான் புலவர்களை ஆதரிக்கிற நிலை வந்துவிட்டது. எனவே கம்பர் போன்ற புலவர்கள் எல்லாம் ஒரு வள்ளல் ஆதரித்தான் என்று சொன்னால் அது பிற்கா 9ஆம் நூற்றாண்டா இருக்கு. 9ஆம் நூற்றாண்டு தான் சோழர் மன்னர்கள் அப்போ 9ஆம் நூற்றாண்டுல வரவே இல்லை யாரும், அப்பதான் ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நான் சொன்ன இருண்ட காலம் முடிந்து பல்லவர் காலம் முடிந்து அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலம் முடிகிறது, அப்புறம் தான் சோழ மன்னர் வராங்க 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டு என்பது ஒரு குழப்பமான காலம் வரலாற்றில். அப்பொழுது இப்படி அமைதியாக ஒரு 12,000 பாட்டு கம்பர் பாடியிருப்பான்னு சொல்ல முடியாது. எனவே பின்னால் தான் 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் நாட்டிலே அமைதி வந்தது. அப்போ தான் நிறைய காப்பியம், சோழர்கள் பிற்கால சோழர் காலத்தில் தான் நிறைய காப்பியங்கள் வந்தது, சேக்கிழாருடைய பெரிய புராணம் வந்தது. எனவே சேக்கிழாருக்கு சற்று பின்னால், ரொம்ப பின்னால் அல்ல, சற்று பின்னால் வாழ்ந்தவர் தான் கம்பர் என்று இப்படியெல்லாம் எல்லா சூழ்நிலை வைத்து தான் நமக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணினாலும் சரி, அந்த கால ஆராய்ச்சியில் ஒரு குழப்பம் எப்பொழுதுமே இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, இது அப்படி இல்லை அப்படி இல்லை என்று அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் காலத்தை வைத்து பார்க்கிற பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொண்டதாக என்ன சொல்றாங்க என்றால், இலக்கியத்தை வைத்துத்தான் காலத்தை சொல்றாங்க. இப்ப தொல்காப்பியர்னா எப்படி, தொல்காப்பியர் காலம், தொல்காப்பியர் என்ற நூலை வைத்து நம்ம தொல்காப்பியர் காலம், சங்கப்பாடு 10 பாட்டு 8 தொகை, ஏன்னா நீள நீள மாட்டா இருங்க, அந்த மாதிரி எப்பவுமே இல்லை. மாணிக்கவாசகர் ஏன் சொல்றோம் சங்க காலத்தை ஒட்டின்னு, அதான் 4ஆம் நூற்றாண்டு ஏன் சொல்றோம் என்றால், சிலப்பரிகாரம் மணிமேகலை நீள நீளமான பாட்டு காப்பியம், ஒவ்வொரு காலமும் நீள நீளமாக வருது. அப்ப நீளமாக பாடுவது என்பது ஒரு முறை. 10 பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா முருகு புறநாறு பாடிரண்டு முல்லை என்ற 10 பாட்டு அத்தனையுமே நீள நீளமான பாட்டு, அகநானூறு நீள நீளமா இருக்கும் பாட்டு, ஒரு 20-25 வரி இருக்கும். அதே போலத்தான் நான் மாணிக்க வாசகர் அந்த எண்ணத்துல தான் முதல்ல அப்படி நீளமா பாடினார், பின்னால சுருங்கி 4 வரியா பாடினார் என்று நாம சொல்றோம் இல்லையா. அதனால் இலக்கியங்கள் வைத்துக் கொண்டுதான் காலத்தை நாம் ஓரளவு நாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அதில் சில தவறுகள் இருக்கலாம். பின்னால் கல்வெட்டுக்கள்லாம் வந்தது. கல்வெட்டு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க, எல்லா கல்வெட்டையும் நாம் நம்ப முடியாதுன்றாங்க, போலியான கல்வெட்டு இருக்குன்றாங்க. இப்போ உதாரணம் சொல்கிறோம், உங்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறார், உடனே அது மறைந்து போகிறார், திருமணத்தில் 2.5 கலக்கிறார். அந்த ஞானசம்பந்த திருமணம் புரிந்து கொண்டு போன அந்த பெண் இருக்காங்களே, அவங்க பெயர் இருக்குதா, பெயர் தெரியல, பெயர் சேர்க்கிறார் சொல்லலை. ஆனால் கல்வெட்டில் என்ன பண்றாங்க தெரியுங்களா, கல்வெட்டில் தோத்திர பூர்ணாம்பிகை என்ற பெயர் இருக்குதுன்னு சொல்றாங்க கல்வெட்டில். அதை பற்றி சொல்றாங்க, கல்வெட்டில் இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, அந்த காலம் தோன்றியதல்ல, பிற்காலத்தில் யாரோ ஒருத்தர் சும்மா எழுதி வைச்சிருக்கலாம், தோத்திர பூர்ணாம்பிகை எழுதி வச்சிருக்கலாம், அதை நம்பாதீங்கன்றான். இருந்தால் சேக்கா சொல்லியிருப்பார் அல்லவா என்று எழுதுறாங்க. அது போலத்தான் நான் முடிவு பண்றான். எனவே கால ஆராய்ச்சியில பல பல பன்முக பார்வையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் ஓரளவு நிறைவு செய்திருக்கிறாங்க. அதனால் இப்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொண்டது என்ன என்றால், தொல்காப்பியர் காலம், முதற் சங்கம் இடைச்சங்கம் போயிடுச்சு, அதில் இருந்த நூல்கள்லாம் போயிடுச்சு. ஆனால் உரையாசிரியர் நூல்கள்லாம் சொல்றாங்க, முதுனாரை முதுகுருகு என்றெல்லாம் நமக்கு நாடகர்களை சொல்றாங்க, செயிற்றியம் அபிநயம் என்றெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் உரையாசிரியர் சொல்வதாலே அது இருந்திருக்கலாம், நாடக நூல்களும் இசை நூலும் இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பண்கள் இருந்திருக்குன்னு அதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் 10 பாட்டிலேயே பார்க்கிறோம், 8 தொகையிலே பார்க்கிறோம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய் எல்லாவற்றுக்கும் பண்கள் உண்டு என்று பார்க்கும் பண் பேரை சொல்கிறாங்க அவங்கெல்லாம். ஆனால் இசை வளர்ந்திருப்பது பாருங்கள், யாழ் பாணர்கள் பாட்டு பாடுறவனுக்கு பாணர்னு பேர், யாழ் பெரிய யாழ் சிறியாழ் என்று வைத்திருக்கிறாங்க தெரியும், மகர யாழ்
செங்கோட்டியாய் எல்லாம் வருது. அதனால இசையிலெல்லாம் வளர்ந்துருக்கு நம்ம பார்க்கிறோம் அடிப்படை. எனவே சங்க காலம் 10 பாட்டு 8 தொகை காலம் ஒன்று உண்டு. அடுத்து சங்கம் மருவிய காலம் என்பதுதான் சிலப்பரிகார மணிமேகலை. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது தான் திருவள்ளுவர் காலம். சங்க காலம் முடிந்து சங்கம் மருவி காலம் தொடங்குவதற்கு 2ஆம் நூற்றாண்டு தொடங்குவதற்கு முன்னாலே கிபி 1ஆம் நூற்றாண்டிலே வள்ளுவர் இருந்திருக்கலாம் என்று திருவள்ளுவர், என திருவள்ளுவர் என்று அப்படியே சிலப்பரிகார மணிமேகலை பின்பற்றுகிறார். எனவே அது கிபி 1ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம் இலக்கிய காலம் அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெரிய இலக்கியங்கள்லாம் ஒன்றும் வரவில்லை. நாம் சொன்ன அந்த இருண்ட காலம், அந்த கிபி 250 சொன்னியா, அங்கிருந்து 600 வரையில் இருண்ட காலம் என்று அதெல்லாம் தோன்றியதாக 4ஆம் நூற்றாண்டிலே திருவாசகமும் 5ஆம் நூற்றாண்டிலே திருமந்தமும் தோன்றியது அப்படி வகுக்கிறார்கள். அதுக்கு பின்னால் 6ஆம் நூற்றாண்டில் தான் காரைக்கால் அம்மையார் வருகிறார். அதுக்கு பின்னால் 7ஆம் நூற்றாண்டு நமக்கு தெளிவாக நமக்கு தெரிகின்றது. காலத்தை தனியா சொல்வது என்பது இல்லை தனியா. ஆனால் புறநானூறு போன்றவற்றிலும் சரி, சிலப்பரிகாரம் போன்றவற்றிலும் வானியல் குறிப்பு வருது. வானத்தில் வருகின்ற வானியலை பற்றி ஆராய்ந்த குறிப்பெல்லாம் வருகின்றது. எனவே அதை வைத்துக் கொண்டு இந்த 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 காலமாக இருக்கலாம், இந்த காலமாக இருக்கலாம் என்றும் ஆராய்கிறார்கள். அது வானியல் முறையில் ஆராய்வது, இலக்கிய முறையில் ஆராய்வது, சொல்லை வைத்து ஆராய்வது, இலக்கியங்களில் சொல்லப்படுகிற நிகழ்ச்சிகளை வைத்து, வாழ்வியல் நிகழ்ச்சிகள் வைத்து ஆராய்தல், அதற்கு பின்னால் வந்த கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் இவற்றை வைத்து ஆராய்தல் என்று இப்படி ஆராய்ச்சி போய்கொண்டே இருக்குது. அதில் சேரலை பற்றி சொல்லும்போது மட்டும் 10 என்று ஒரு நூல், அது சேரலை மட்டுமே சொல்லும். புறநானூற்ற எல்லா மன்னர்களையும் சொல்கிறாங்க, ஆனால் சேரலை பற்றி சொல்றது 10. அந்த 10 என்ன இருக்கிறதோ அதுதான் சேர வரலாறு என்று சேர வரலாற்றை நமக்கு ஆராய்கிறார்கள். சிலப்பரிகாரம் அதற்கு துணையாக, சேருடைய வரலாற்றுக்கு துணையாக இருக்கிறது என்று இலக்கிய துணையோடு தான் வைத்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால்லாம் ஓரளவு நமக்கு தெளிவாக காலம் தெரிகிறது. அதிலேயே கூட மாணிக்கவாசகர் பின்னாலே வாழ்ந்தவர் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது அல்ல, மாணிக்கவாசகர் முன்னே வாழ்ந்தவர் என்பதையெல்லாம் நாம் நிரூபிக்கிறோம். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க, இல்லாதவங்க அதை இல்லைன்னா சொல்லுவாங்க. இதுவெல்லாம் அப்படித்தான் நமக்கு காலம் வருகின்றது. பின்னால்தான் நாட்டு வரலாறு, எப்படி நீங்கள் இலக்கிய வரலாறோ அது போல நாட்டு வரலாறு. இந்த நாட்டு வரலாறு தான் நம்ம சரியாக எழுதல். இலக்கியங்களை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் வரலாறு இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், பரணர் மாமூலர் என்ற 2 புலவர்கள் முக்கியமாக, அவங்க 2 பேரும் பாடுற பொழுது ஏதாவது வரலாற்று குறிப்பு சொல்லியிருப்பாங்க அவங்க பாட்டில். இந்த மன்னன் இப்படி போர் செய்தான் என்று, இந்த நாடு இப்படி இருக்கிறது, இந்த நகரம் இப்படி இருக்கிறது என்று அப்படி வரலாற்று குறிப்பாக ஒவ்வொரு பாட்டில் பாடுவாங்க அவங்க பாடுற பொழுது. மாமூலனார் பரணருடைய பாட்டில் பார்த்தா ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கும். அப்போ வரலாற்றை சொல்லணும்னு எண்ணியிருக்கிறாங்க, பெருசாக சொல்லலை, ஒரு குறிப்பாக சொன்னாங்க. எனவே தமிழ் இலக்கிய வரலாற்றை வைத்துக் கொண்டு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். பின்னால் தமிழ்நாட்டு வரலாறு என்று வர்றப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்ககால மன்னர்கள் என்று பிரிக்கிறாங்க. சங்ககாலத்தை வாழ்ந்த மன்னர்கள் என்று தனியாக பிரிக்கிறாங்க. பிரித்த பின்னால் பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு என்று தனித்தனியாக வரலாறு, சேரர் வரலாறு, பாண்டிய வரலாறு, சோழ வரலாறு. அதில் முற்கால சோழர் கிடையாது, பிற்கால சோழர் தான். யார் சங்க காலத்தில் வாழ்ந்தவங்களா? சோழர்கள். இப்போ உதாரணமாக கரிகால சோழன் சொன்னால் அந்த சங்க காலத்தில் வாழ்ந்தவர், கோச்செங்கணான் தான் சங்க காலத்தில் வாழ்ந்தவர். அப்படி பல சங்ககால மன்னர்களை சொல்லிட்டு பின்னால் பிற்கால சோழர்களாக சொல்கிற பொழுது அதில் வெய்யாலய சோழன் தான், ஆதித்த சோழன்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இப்படி வளருது. பாண்டியர் வரலாறு வருகின்றது. கடைசியாக எழுதுறார் பாண்டிய வரலாற்றில் 13ஆம் நூற்றாண்டு வரை நமக்கு இருக்குது வரலாறு. இதுக்கிடையே நாயக்கர்கள் வராங்க, நாயக்கரை பற்றிய வரலாறு தனியாக எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தெளிவாக வருகின்ற வரலாறு. ஆக்கி பரந்தாமரா நாயக்கர் வரலாற்றை எழுதியிருக்கிறார். சேரர் வரலாற்றை வந்து அபய் துரசான்படி எழுதியிருக்கிறார். இன்னொருத்தோட சரியான நினைவில் அவர் எழுதியிருக்கிறார், 2 பேர் எழுதியிருக்காங்க. அப்புறம் மொத்தமாக தமிழ்நாட்டு வரலாறு என்று பல பேர் எழுதியிருக்கிறாங்க பொதுவாக இருக்கு. எனவே இந்த ஒவ்வொரு தனித்தனியாக நாம் படிக்கலாம், சேர வரலாறு, சோழ வரலாறு, பாண்டிய வரலாறு படிக்கலாம். இந்த வரலாற்றுக்கு துணையாகத்தான் வரலாற்று காப்பியங்களாக இருப்பது போல நமக்கு வரலாற்று நாவல்கள் பின்னால் எழுத்தாளர்களாக எழுதியிருக்காங்க. அது முற்றிலும் அப்படியே நம்ப முடியாது, இருந்தாலும் வரலாற்று பின்னணியிலே எழுதியிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டு வரையில் நமக்கு வரலாறு நன்றாக தெரியுதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லா நாயக்கர் வரலாறு நன்றாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, வரலாற்று பிரச்சனை கிடையாது. அது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு வரலாற்றை பாண்டியர் தான் தொடங்கினாங்க. சங்க காலம் என்றால் பாண்டியர் தான் வளர்த்தாங்க. அதுதான் முதல்ல மூத்த குடி, வாழ்வோடு முன்தோன்றி மூத்த குடின்றமே அவன்தான் பாண்டியர் தான் முடி. பண்டைய என்று சொல்தான் பாண்டியன் மாறுதுன்றாங்க, ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஏன்னா பழைய குடி அது. பாண்டியர் தான் வரலாற்றை தொடங்கி வைத்தார்கள், தமிழ்நாட்டு வரலாற்றை பாண்டியர் தான் முடிச்சு வைக்கிறாங்க. நீ அதையும் பார்க்கும், ஒரு பாண்டியன் வீரபாண்டியன் ஒருத்தன், இன்னொருத்த விக்ரமபாண்டி ஞாபகம் இருக்கு, 2 பாண்டியர்கள். பாண்டி நாட்டில் 13ஆம் நான் சொல்றது 13ஆம் நூற்றாண்டு
சோழர்கள்லாம் கிடையாது. 13ஆம் நூற்றாண்டிலே பாண்டியர் தான் வாழறாங்க, அவன் தான் ஆட்சி புரியறான். என்ன தகராறோட ஆட்சி, அமைதியான ஆட்சி அல்ல. வடபகுதி தென்பகுதியாக பிரித்து கொண்டு தாயாதியர்கள் பிரிச்சுக்கிறாங்க, உறவுகளை பிரித்து கொண்டு ஆளுகிறார்கள். அப்படி ஆளுகிற போது அவன் என்ன பண்ணுவான், வடக்கு இருக்கிறவன் தெற்கு பகுதி பிடிக்க சண்டை போடுவான், அவங்ககிட்டயே தெற்கு இருக்கிறவன் வடக்கு இருக்கிற சண்டை போடுவான். இப்படியே அங்கே போர் நடக்கிறது. அதில் கடைசியாக அப்படி நடக்கிற பொழுது வீரபாண்டியன் விக்ரமபாண்டியன் ரெண்டு பேர், அதில் என்னுடைய நினைவு வீரபாண்டியன், அவன் என்ன செய்கிறான், இந்த விக்ரமபாண்டியனை வெல்ல முடியல, அந்த வடபகுதியை தென்பகுதியை பிடிக்க முடியல அவனால். அதுக்காக அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா, வெக்கக்கேடான ஒரு விஷயம், ஒரு கடிதம் எழுகிறான் வடக்க. யாருக்கு, அல்லாவுதீன் கில்ஜி, அந்த முஸ்லீம் ஆட்சி அங்கே வந்துடுச்சு வடக்க 13 நூற்றாண்டு. அல்லாவுதீன் கில்ஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுறான், என்ன எழுதுறான் தெரியுங்களா, இப்பொழுது இங்கே படையெடுத்து வாருங்கள், தமிழ்நாட்டில் நாட்டை பிடித்துக் கொள்ளலாம் என்று பாண்டிய மன்னனே காட்டி கொடுக்குறான். என தன்னுடைய தாயாதியாரை வெல்ல முடியாத ஒரு பாண்டியன் இந்த நாட்டை பிடித்துக் கொள்ளலாம்னு ஒரு கடிதம் எழுதுறான் அல்லாவுதீன் கில்ஜிக்கு. அவன் பார்க்கறான், என்னடா இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குதே என்று சொன்ன உடனே மாலிகாபூர் சொல்றான், நீங்க படையெடுக்க வேண்டாம் ஐயா, நான் போறேன், ஏன்னா அங்கே மோசமா இருக்குது நாடு. அதனால அவன் கடிதம் எழுதுறான், எனவே அவர்களுக்குள்ள உள்நாட்டு கலகம் இருக்குது, எனவே எளிமையாக பிடித்து விடலாம் என்று பாண்டியன் சொன்னதால்தான் மாலிகாபூர் படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வந்து என்ன நடந்தது தெரியும், முஸ்லீம் ஆட்சியெல்லாம் அப்போதான் வருகிறது. அப்போ தமிழருடைய ஆட்சியை முடித்து வைத்தவன் யார், தமிழர் ஆட்சியை தொடங்கி வைத்தவன் யார், பாண்டியன். முடித்து வைத்தவன் யார், பாண்டியன். அவன் வந்தான், எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு அவன் என்ன சொல்லிட்டான், அல்லாவுதீனுக்கு இங்கே நல்லா ரொம்ப அருமையா இருக்கு தமிழ்நாடு, நான் இங்கேயே இருந்துகிறேன், நீங்க அங்கே ஆட்சி புரியுங்க, உங்களுடைய சார்பாக நான் ஆட்சி புரிகிறேன் என்று மாலிகாபூர் இங்கே இருந்தான் என்பதெல்லாம் வரலாறு. தெற்கே இருந்து ஆண்டு கொண்டிருந்தான், தமிழத்தை எத்தனை வகையான கொள்ளை எடுத்தான் என்பதெல்லாம் வரலாறு அல்லவா. அப்புறம்தான் அதுவும் கூட நீங்க பாருங்க, மதுரை எல்லாம் முஸ்லீம் ஆட்சியா போச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் முஸ்லீமா இருப்பாங்க, பார்க்கலாம், எல்லாரும் கலந்துருப்பாங்க. அப்படி மதமாற்றம் நடந்தது, மதமாற்றம் நடந்து தமிழர்களே முஸ்லீமா மாறினார்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சென்னை போன்ற அந்த ஆற்காடு போன்ற இருக்கிற முஸ்லீம்கள்லாம் உருது பேசுவாங்க, இந்தி பேசுவாங்க, சென்னையில் பல்லாயிரத்தை கூட இந்தி பேசுவாங்க. தெற்கே மயிலாடுதுறை பக்கம் நான் இருந்திருக்கிறேன், அங்கே முஸ்லீம்கள், அவங்களுக்கு முஸ்லீம் தமிழே தெரியாது, இது உருதே தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழ் தான் பேசுவாங்க, உருது தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. இன்னும் பின்னால் திருநெல்வேலிக்கு போட்டிங்கன்னா தமிழ் தான் பேசுவாங்க. அவங்களாம் மதம் மாறியவர்கள். அப்படி மதமாற்றம் நிகழ்ந்ததுக்கு ஒரு காரணமாக பாண்டிய மன்னன் துணையாக இருந்திருக்கிறான் என்று சொன்னால் இது வெட்கக்கேடான ஒரு வரலாறு அல்லவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மை, நாம் தமிழ்நாட்டை நம்ம எப்படி சொல்கிறோம், தெய்வ தெய்வ நாடுன்னு சொல்கிறோம், தமிழர்கள்லாம் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். எனவே மீனாட்சி அம்மை அங்கே நாயக்கர் இருக்கிற கிருஷ்ணதேவராயர் அவருடைய கனவிலே போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி நான் வேறு ஒரு அந்நியனோட அகப்பட்டிருக்கிறேன், நீ வந்து என்னை மீட்க வேண்டும் என்று கனவு கண்டவுடனே அவர் எழுந்து மீனாட்சி அம்மை வந்தால் என்னுடைய கனவிலே என்றுதான் அவர் படையெடுத்து வரார். படையெடுத்து அந்த முஸ்லீமையெல்லாம் ஆட்சியெல்லாம் நீக்கிவிட்டு அவர் இங்கே நாயக்கர் ஆட்சியே வருகின்றது. நாயக்கர் ஆட்சியில் ஒன்றும் நமக்கு பெரிய மாற்றம் இல்லை, வேணா தெலுங்கு வந்து விட்டது ஒன்று, அப்புறம் சில இனக்கலப்பு வந்து விட்டது, அது ஒன்றுதானே தவிர அவர்கள்லாம் நான்கு புறமும் கோபுரம் கட்டினான், பக்திமான்கள் அவங்கலாம். எனவே மதுரைக்கு நான்கு பெரிய பெரிய கோபுரம் இருக்கு பாருங்க, கோயிலில் கோபுரங்கள் நான்கு பிறந்தால் அதுதான் நாயக்கர் காலம் காலம். அதே மாதிரி சிற்பங்கள்லாம் வைத்திருக்கிறான். எனவே சைவத்தையும் வளர்த்திருக்கிறார்கள், வைஷ்ணவத்தையும் வளர்த்திருக்கிறார்கள், மொழியும் வளர்த்திருக்கிறார்கள். நாயக்கர் காலத்தில் ஒன்றும் பெரிய அதிகமான சிக்கல் கிடையாது. அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய குமரகுருபரர், தாயுமானவர், பட்டினத்தாரெல்லாம் நாயக்கர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்கிறார். நாயக்கர் காலத்துக்கு பின்னால் தான் ஆங்கிலேயர் ஆட்சி நமக்கு வருகிறது என்று தெரியும். இப்படித்தான் தமிழ்நாட்டு வரலாறு, இலக்கிய இலக்கியத்தையும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் இப்படி இணைத்து பார்த்தோம்னா ஓரளவு நமக்கு அந்த வரலாற்றுடைய பின்னணி புரியும். கரெக்டாக இதான் நடந்தது, இதான் நடந்து சொல்ல முடியாது. ஏன்னா திருவள்ளுவருடைய காலம் என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணி கண்டுபிடிக்கிறோம், திருவள்ளுவருடைய இயற்பெயர் என்ன தெரியாது, எங்கே வாழ்ந்தார், மதுரையா மயிலாப்பூரா தெரியாது, இப்படி எல்லாம் குழப்பங்கள் பல இருக்குன்றது பார்க்கும். ஏன்னா அவர்கள் தம்மை பற்றி அதிகம் சொல்வது கிடையாது. பின்னால்தான் சிவப்பிரகாச சாத்திரர்கள் வரப்பொழுது உமாவளி சிவம் சங்கற்பிராகணத்துல இது 14ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டதுன்னு எழுதுறார், அந்த பாட்டில் வருது. அப்படி காலத்தை குறிக்கிறார், 14ஆம் நூற்றாண்டு என்று காலத்தை குறிக்கிறான்னு பார்க்கும். இப்படி கால ஆராய்ச்சி செய்வதற்கு உதவுவது போல சில குறிப்புகள் அங்கங்கே இருக்கிறது. இதை வைத்து கொண்டுதான் இப்போ நம்ம ஆராய்ச்சியை சொல்றோம். பெரியவர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க தமிழ் இலக்கிய வரலாறு, நீங்கள் படிச்சுன்னா தெரியும், தமிழ் இலக்கிய வரலாறு
தமிழ்நாட்டு வரலாற்றை முக்கியமாக நான் சொல்றது, நான் சஜஸ்ட் பண்றது சோழ வரலாற்றையும். சோழ வரலாறு ராஜமாணிக்கனார் கூட எழுதியிருக்கிறார், ஆனால் பல்லவர் வரலாறு ராஜமாணிக்கனார், ரொம்ப அருமையா இருக்கும். சோழர் வரலாறுன்னு சொன்னால் டிவி சதாசிவ பண்டாரத்தார், பாண்டியர் வரலாறு என்று சொன்னால் அவர்தான், நாயக்கர் வரலாறு ஆக்கி பரந்தாமனார், சேரர் வரலாறு அபய் துரசான் பிள்ளை, இன்னொருத்தருடைய பெயர் எனக்கு சரியா நினைவு வரல. அவர் இதெல்லாம் தனித்தனியா படிக்கலாம், இல்லை ஒட்டுமொத்தமா படிக்க வேண்டுமென்றால் தமிழ்நாட்டு வரலாற்றை கே கே பிள்ளை போன்றவர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, அதை நீங்க படித்தீங்கன்னா வரலாறு காலம் ஓரளவு நமக்கு புலப்படும் என்று நான் எண்ணுகின்றேன். இதுவளதான் நம்மால இந்த கால ஆராய்ச்சி பற்றி சொல்ல முடியுதுங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்க தனியா படிச்சுட்டாதான் கொஞ்சம் விரிவா விளங்கும்.